அதனால தாங்க நான் கூட போடுறப்பயே இது ஒவ்வொன்றும் சொருவி விட்டுருவேன். இந்த இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு வருது இல்லை, இந்த இடத்துல தான் டியூப் சொருகணும். சொருகிறது ரொம்ப சிரமங்க, பூ இது வந்து மாற்றி வரும். அதனால் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இது சொருகிற மாதிரி வரும். இப்போ வந்து நீங்கள் கூட போடுறப்பயே கொஞ்சம் சொருவிக்கிங்க, அப்போ உங்களுக்கு பாருங்கள் கூட போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஒயர்லாம் உள்ளே போயிடுறதுனால பாருங்கள் இந்த கூடை நான் வந்து அப்படியே ஒரு பக்கமாக போட்டு மேலே ஹைட் கொண்டாந்துட்டேன். இப்போ பாருங்கள் மேலே வந்து எப்போவுமே வந்து டிசைனெல்லாம் கீழே போட்டால் பிஸ்கட் போட்டாலும் சிவன் கண் போட்டாலும் மேலே வந்து நீங்கள் சாதா தான் போடணும், அப்போ தான் வந்து சொருகிறதுக்கு நல்லாயிருக்கும். இதிலெல்லாம் சொருகிறது ரொம்ப கஷ்டம், கிரிப்பாகவும் இருக்காது. பாருங்கள் இது நான் வந்து கூட போடுறப்பயே பாருங்கள் அப்படியே சொருவி விட்டுருவேன், அப்போ தான் இந்த ஒயரெல்லாம் உள்ளே அடங்கிடும். நீங்கள் கூட போடுறப்ப இந்த ஒயரெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்காது. அதனால தாங்க நான் கூட போடுறப்பயே இது ஒவ்வொன்றும் சொருவி விட்டுருவேன், அப்புறம் கூட போட்டு முடித்ததும் ஃபுல்லாக சொருவேன். இப்போ பாருங்கள் இது நான் இப்படியே கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி கால்வாசி வரைக்கும் எந்த கூட போட்டாலும் இந்த கிராஸ் கூட போட்டால் இது வரைக்கும் போட்டுக்குங்க கொஞ்சம். அப்புறமேட்டு இப்படியே மேலே ஏற்றிக்கிட்டே வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திடலாம். இது சின்ன குடியாக இருந்தாலும் சரி பெரிய குடியாக இருந்தாலும் சரி வந்து நீங்கள் இப்படியே மேலே ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே பக்கமாக வலது கை பக்கம்தாங்க அப்படியே போட்டுகிட்டே போகணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கால் கூட சரி பண்ணிட்டீங்கன்னா சுற்றி போட்டுக்குங்க. அப்புறமேட்டு இந்த கூட அப்படியே மேலே கடைசி வரைக்கும் நீங்கள் மேலே ஏற்றிட்டு கொஞ்சம் பாதியானதும் சொருவி விட்டுருங்க. அப்போ போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் திரும்ப அந்த முடிச்சு நான் போட்டு காட்டுறேன். இது இப்படியே போட்டுட்டு கூடையை வந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து கைப்பிடி இதுக்கு வந்து பச்சை கலர் தாங்க போட போகிறேன். க்ரீன் கலர் கலக்கலை, பச்சை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் கூட கரெக்டாக ஒரு லஞ்ச் பேக் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி லஞ்ச் பேக் அளவு இது கரெக்டாக வருது. சாதாரண 21 வெப்பம் லஞ்ச் பேக்னா இது 20 வச்சாவே கரெக்டாக வருது அளவு, கரெக்டான அளவுங்க. இதுக்கு நான் 120 இன்ச் வெட்டினதுனால ஹைட்டும் நல்லா வந்திருக்கு. சாதா கூடனா இது ரொம்ப பெரிய கூட வரும். இந்த மொக்குக்கு ஒரு பூக்கு 2 இன்ச் தேவைப்படுது. பாருங்கள் இதில் வந்து நான் 3 டிசைன் போட்டிருக்கேன். ஜாஸ்மின் நாட் போட்டிருக்கேன், குச்சி பிஸ்கட் போட்டிருக்கேன், சாதா போட்டிருக்கேன். இதில் 3 டிசைன் இப்போ நான் இந்த கூடையில் போட்டிருக்கேன். பாருங்கள் போட்டு மேலே வந்து சாதா போடணும். இப்படி இழுக்கும்போது பாருங்கள் இந்த விரலை வச்சு இழுத்திங்கன்னா அந்த பூ லூஸ் வராது. இப்போ பாருங்கள் பாருங்கள் இந்த இங்கே வந்து சாதா போடலாம். பாருங்கள் இங்கே போட்ட மாதிரி போடலாம். நான் வந்து புது மாடலாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள் குச்சி பிஸ்கட் போட்டிருக்கேன். இங்கே வந்து இந்த பச்சைக்கு மொக்கு போட்டிருக்கேன். இது 3-4 மொக்கு போட்டேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டிசைன் மாதிரி எங்களுக்கு கிடைக்கிது அழகாக. பாருங்கள் எல்லா இடத்துலையும் இன்னொரு சிவன் கிரே கலர் கூட அப்படி தாங்க நான் போட்டிருக்கேன். இது வந்து பச்சையே இந்த சாதா போட்டால் நார்மல் கூட மாதிரி தான் இருக்கும். அதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் இந்த பச்சை வந்து குச்சி பிஸ்கட் போட்டேன். இந்த இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு வருது இல்லை, இந்த இடத்துல தான் டியூப் சொருகணும். இதே டைப் தான் நான் சொல்கிறது, 6 டிசைன் சொல்கிறது இதே டைப் தான். இப்போ பாருங்கள் இது மொக்கு போட்டுட்டேன். இதே கிராஸில் வந்து இப்படியே குச்சி பிஸ்கட் போட்டு ஒன்று சாதா போட்டிருக்கேன், அதுவும் வீடியோ போடுறேன். இப்போ இது இதனாலும் சேர்த்து முழு பிஸ்கட் போட்டுக்கலாம், இது 4 சிவன் கண் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே மாடல் தான், கலர் டிசைன் தான் மாற்றலாம். பாருங்கள் இது கூட ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போட்டால் இந்த பக்கம் ஆகிடும். நான் போட்டுட்டு உங்களுக்கு கைப்பிடியெல்லாம் போட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ இப்படி எப்படி கூட மேலே ஏற்றணுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கால்வாசி கூட போட்டுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாதி பாதி ஏற்றிட்டு கூட அப்புறம் மேலே வரைக்கும் ஏற்றலாம். அது நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க இதில் உள்ள விட்டு போடணும். ஆனால் இது சொருவது ரொம்ப சிரமங்க, பூ இது வந்து மாற்றி வரும். அதனால் வந்து ஆப்போசிட் சைடில் தான் இது சொருகிற மாதிரி வரும். சிவன் கண்ணுனா மாற்றி மாற்றி வரும். பாருங்கள் இது இப்படி இங்கே போட்டுட்டு பாருங்கள் இதை இது வந்து ரெண்டு சாதா போடலாம். ஆனால் நான் வந்து குச்சி பிஸ்கட் போட்டிருக்கேன். ரெண்டும் எடுத்து
உடல் நல்லா வந்திருக்குங்க, அழகாக வந்திருக்கு. இந்த மொக்கு பாருங்கள், அப்படியே பூ மாதிரியே அப்படியே இருக்குது. அதனால தாங்க இந்த கலர் நான் செலக்ட் பண்ணேன். வெள்ளை கூட வேண்டான்ட்டு. அப்படியே மல்லிப்பூ எப்படி இருக்கோ அதே கலர் சேம் இது. இந்த மல்லி மூக்கு பச்சை வர இடத்துல கூட சாதா போடலாம். ஆனால் மொக்கு போட்டுட்டு அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சாதா கூட போடலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் டைப் தான் இந்த இடத்துல மொக்கு கூட போட்டுக்கலாம், ஆனால் ரொம்ப நெருக்கமாக வரும். அதனால் இப்படி மொக்கு போட்டு இப்படி சாதா போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் கூட வந்து ஹைட்டு குறைஞ்சிடும். அதனால தான் நான் வந்து அந்த இடத்துல எல்லாம் பிஸ்கட் முடித்து போட்டுட்டேன். போடுறது பாருங்க, இப்படி வச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க கால் கூட்ட கால் கூட ஏற்றிட்டு அப்படியே மேலே வந்து நீங்கள் கொண்டு போயிடலாம். சாதாரண ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க, இதெல்லாம் ரொம்ப சிரமம். பாருங்கள், மாற்றி மாற்றி போடணும். இதுவும் அம்லா நாட்டு தான் சிரமம், மற்றபடி மித்த டிசைன் எல்லாம் கூட பரவாயில்ல. அம்லா நாட்டு இன்னும் நெருக்கமாக வரும் அது. பாருங்கள், கூடையை கீழே வச்சு இப்படியே போடலாம். இப்போ நான் சொருகிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து மேலே வந்து இப்போ பாருங்கள், இது பாருங்கள், நடுவில் ஒன்று விட்டுடணும். ரைட் சைடு வலது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இப்படி சொருவிடணும், இடது பக்கம் இருக்கிறது இடது பக்கம் சொருவணும். ஒன்று நடுவில் விட்டுடணும் அந்த பூவு. பாருங்கள், இதில் வந்து ஒரு பூ விட்டுட்டு இங்கே பாருங்கள், இப்படி ரைட்டில் போகிறது ரைட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பக்கம் லெஃப்ட் இடது பக்கம் சொருவிக்குவேன், அப்புறமேட்டு தான் வலது பக்கம் சொருவேன். பாருங்கள், இப்படி சொருவணும். இது இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் சொருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இது இது ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறத எடுத்து கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு சொருவணும். இப்போ வந்து நீங்கள் கூட போடுறப்பயே கொஞ்சம் சொருவிக்கிங்க, அப்போ உங்களுக்கு பாருங்கள் கூட போடுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஒயர்லாம் உள்ளே போயிடுறதுனால பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் தூக்கிட்டு இருக்காது. அதுக்கு தான் நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட போட சொருவிடுவேன். பாருங்கள், இது வந்து இடது பக்கம் இருக்கிறது, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு சொருவிடுங்க. ஃபஸ்ட்டு இடது பக்கம் பூராமே சொருவிட்டு அப்புறம் வலது பக்கம் பாருங்கள், இது மாற்றி வரும் இந்த பூவு, இந்த ஜாஸ்மின் நாட்டு. அதனால் இது கொஞ்சம் பார்த்து சொருகணும், வேறு இதுன்னா இந்த மாதிரி வராது. பாருங்கள், எப்படி சொருகணும். இது வந்து மேல் இருக்கிற ஒயரை வந்து வலது பக்கம் இருக்கிற ஒயரை வந்து கையில் பிடிச்சிக்கிங்க. இப்போ பாருங்கள், இடது பக்கம் இருக்கிற ஒயரை வந்து நான் சொருகுறேன். நல்லா இழுக்கணுங்க, இந்த இடத்துல வந்து கேப் விழக்கூடாது. எந்த கூட போட்டாலும் இந்த மேலே வந்து கேப் வரக்கூடாது. சாதா கூட போட்டாலும் சரி, எந்த கூட போட்டாலும் நல்லா இழுத்துடணும். பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் கூட கேப் வரக்கூடாது. இதையும் அப்புறம் இந்த பக்கம் சொருகிறப்ப இதையும் நீங்கள் இழுத்துடணும். பாருங்கள், இப்போ நான் சொருவிட்டே இருக்கேன். இது ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் சொருவிடுங்க. பாருங்கள், நல்லா இழுக்கணும், சந்து வரக்கூடாது. வந்து ஒரு இது பூ மாற்றி வரும் இந்த ஜாஸ்மின் நாட் போடுற இடத்துல. பாருங்கள், இது மாற்றி வரும். இந்த ரைட் சைடு இது ஒன்று ஃபுல்லாக சொருவிட்டு ஒன்று கூட விடாமல் சொருவுங்க. ரைட் சைடில் ஒன்று விட்டு சொருவுனா கூட பரவாயில்ல.
கூட வந்து சொருவுற வரைக்கும் தாங்க கிரிப்பா இருக்கும் அதனால நான் நிறைய சொருவுவேன் இதெல்லாம் கட் பண்ணி எரிய மாட்டேன் இப்போ பாருங்க இந்த பக்கம் சொருவிட்டோம் இப்போ வந்து ரைட் சைடுல பாருங்க இப்படி சொருவணும் அதுக்கு தாங்க மேலே கொஞ்சம் சாதா விடுறது இது ஈஸியா சொருவலாம் டிசைன் என்ன சொருவ முடியாது அதுக்கு தான் மேலே வந்து ஒரு 4 பூ 5 வருஷம் எந்த கூட போட்டாலுமே சாதா போட்டுக்கணும் பெரிய பிஸ்கட்னா அது பெரிய இதா இருக்கிறதுனால வயர் வந்து சொருவுறது ஈஸியா இருந்தாலும் கிரிப் இருக்காது கூட பாருங்க இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெண்டு மூணு டைட்டா சொருவிட்டீங்கனா அப்புறம் எந்த கூட வேணாலும் சொருவிக்கலாம் இப்போ வந்து இது பாருங்க இப்படி டைட்டா சொருவிட்டு மேலே சாதா போட்டாதான் இப்படி சொருவ முடியும் வேற மாடல் எல்லாம் போட்டா சொருவ முடியாது அதனால பிஸ்கட் போட்டா இந்த மாதிரி ஜாஸ்மின் நட் போட்டாலாம் ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து சாதா போட்டுக்குங்க ஒரு 4 வருஷம் கிராஸ்னாவே ஒன்னு விட்டு சொருவணும் பாருங்க இது இப்படி மாத்தி வருது இப்படி மாத்தி வரதுல இப்படி சொருவணும் கூட அந்த பக்கம் போடுறதுக்குள்ள இது சொருவுனாலும் ஒன்னும் தப்பு இல்ல நான் அந்த மாதிரி சொருவிக்குவேன் கூட நல்ல ஸ்டிப்பா இருக்கும் வளையாது கூட போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதனால தான் அப்படி சொருவிடுறது சொருவிட்டும் போடுவேன் எப்படி வேணாலும் நான் போடுவேன் இப்ப பாருங்க இது நல்ல டைட்டா வந்துடுச்சு பாருங்க இது இழுக்கணும் பாருங்க இது இழுக்கணும் சந்து வருது நல்ல முடிஞ்ச வரைக்கும் இழுத்து இப்படி சொருங்க பாருங்க இந்த வயர் பூராவுமே நான் சொருவேன் கட் பண்ண மாட்டேன் பாருங்க எவ்வளோ இது சொருவுனா தாங்க டைட்டாக இருக்கும் கூட அதான் முன்னே நான் ஒரு ரெட்டு கூடையில் சொருவுறது சொல்லியிருக்கேன் திரும்ப நான் இது சொல்கிறேன் இது பாருங்க கூடையை முடிச்சுட்டு நான் பச்சை கைப்பிடி இதுக்கு 40 இன்ச்சு வெட்டினா போதும் உள் ஒயரு மேல் ஒயரு 65 இன்ச்சு கட் பண்ணால் போதும் ஏன்னா இது சின்ன கூட தான் பாருங்க இப்படி சொருவுங்க பாருங்க இந்த ஜாஸ்மின் நார் வரத்துல இப்படி மாத்தி வரும் பாருங்க இப்ப நான் சொருவிருக்கேன் கையில் இப்படி ஃபஸ்ட்டு பூராமே இடது பக்கம் சொருவிடுங்க அப்புறம் வலது பக்கம் அப்படியே சொருவிட்டு வந்துடலாம் எப்பவுமே நான் அப்படி தான் சொருவேன் பாருங்க இப்போ இது நான் சொருவிட்டேன் இப்போ பாருங்க இது வலது பக்கம் இப்போ சொருக்க போகிறேன் இது சொருவது தாங்க ரொம்ப சிரமம் சாதா ரன்னிங் வேலாம் ஈஸியாக சொருவிடலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு தாங்க மேலே நாங்கள் சாதா போடுறது இது மாதிரி பார்த்து நீங்கள் நான் கூடை முடித்ததும் நான் போடுறேன் தேங்க்யூ